மதுராபுர நாயிகே நமஸ்தே, மதுராலாபி சுகாபிராமஹஸ்தே, மலையத்வஜ பாண்டியராஜ கன்யே, மயி மே மாக்ஷி கிருபாம் விதேஹி தன்யே. ஆமா மகாலட்சுமி, இன்னைக்கு போல நீ தினம் பொங்க பொங்க பால் கொடுக்கணும். அக்கா பால் வண்டி வந்துருச்சு, சாமிக்கு பால் ஊத்திட்டு மிச்சத்தை கொடுக்கா. அப்படியே காசையும் கணக்கு பார்த்து கொடுத்த வேண்டியதானே, இந்த கால் தாளுங்க எதையும் சொல்லாம செய்ய மாட்டீங்களா? பால் வடிகிற முகம் மனத்திலேயே குறியா இருக்க, மன்னிச்சிருதாய, இந்த பணம் நல்லா எண்ணி பாத்துக்க. வேணா வேணா, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. இந்தாமா பால் பணம். மோரும் கைமா இருக்கல, அங்க கொண்டு போய். அம்மா என்னடி? ஒண்ணு இல்ல. என்ன ஒண்ணும் இல்லம்மா, கடையில மோர்ல வெண்ண வேணுமா? அதான் ஆம்பளை பிள்ளை இல்லாத வீட்டுல கிருஷ்ணா வந்து பிறந்த மாதிரி தினமும் உரி கலையத்துல இருந்து களவாண்டு திங்கிறியே. அது இல்லம்மா. வேற என்னடி வேணும்? அம்மா பால் பணத்துல லவுக்கு துணியும் பாவனையும் எடுத்து கொடுமா. அதுக்கு இப்ப என்னடி அவசரம்? அப்புறமா எடுத்துக்கலாம். அம்மா பணம் இருக்கும் போதே எடுத்துக்கலாமா? அறம் பிடிக்காத துர்கா, நானும் உங்க அப்பாவும் பாய கட்டி வயித்த கட்டி பால வித்து பணம் சேர்க்கறது, பொண்ணையும் உங்க அக்காவையும் கரை சேர்க்கறதுக்காக தான். நீங்க ரெண்டு பேரும் பொண்ணா இருக்கீங்களேன்னு நாங்க வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கோம், அது புரியாம செல்லம் கொஞ்சிக்கிட்டு இருக்கிய. தாதா பணத்தை வாங்கிட்டு போய் சாமி மடத்துல வைமா. குடுறீனா? பார வண்டி அடிச்சு சம்பாதிக்கிறது மாட்டுக்கு பருத்தி கூட்ட வாங்கவே பத்தல. ஆமா நீங்க எல்லாம் சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டா. இந்த அம்மா துர்கா, காராச்சேவு போட்டலாம் அரங்கானூர்ல வாங்கிட்டு வந்தேன், அக்காவை நீமா எடுத்து சாப்பிடுங்க. அக்கா போலாமா? அப்பா நாங்க விறகுக்கு போயிட்டு வரோம். துர்கா கஞ்சி வச்சிருக்கேன், மறக்காம எடுத்துட்டு போமா. யா கரவையா போயிட்டு வாங்கம்மா. பொழுது சாயத்துக்குள்ள வந்துருங்கம்மா. எப்படி இருக்க வேண்டிய பிள்ளைங்க இப்படி கட்டப்படுதுங்களே? என்னங்க நீங்க, நம்ம வீட்டு பிள்ளைங்க மட்டும் தானே வரவு போக போகுது, ஊர்ல இருக்க பிள்ளைங்க எல்லாம் போகல? நான் அதுக்கு சொல்ல செல்லம்மா, பிள்ளைங்க வருங்காலத்தை நினைச்சாவா எனக்கு பயமா இருக்கு. இத பாருங்க, மரம் வச்சவன் தண்ணி ஊத்தாமலா போயிடுவான். அது சரி, நம்ம ஊரு ரோட்ல மரம் வச்சாங்களே அன்னைக்கு ஊத்தனதுதான், அதுக்கப்புறம் ஊத்தவே இல்லை. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் பச்சை மரத்தையே வெட்டுறீங்க. புதுசா வந்திருக்க காட்டு ஆபீசர் ரொம்ப பொல்லாதவனா, காட்டுல ஒரு சுள்ளி எடுத்தாலும் நம்ம இடுப்பு எலும்ப ஒடிச்சிருவானா? இந்த மரத்தை குறி வச்சிட்டேன், இத வெட்டாம விடமாட்டேன். போட.
உடம்புல இருக்கிற திமிருக்கு ஒரு ஏக்கர் புஞ்ச நிலத்தை மாடை இல்லாம விழுது நஞ்சையாக்கிரலாம். கொழுப்பு எடுத்து மரத்தை வெட்டுறியா? மரம் இருந்தா தாண்ட நாட்டுல மழை பெய்யும். ஐயா, நான் புள்ள வெட்டிக்கறையா? இனிமே பச்சை மரத்தை வெட்டல, எந்த மரத்தையும் வெட்ட மாட்டையா? இனிமே இந்த காட்டுல இருந்து மரத்தை இல்ல ஒரு துரும்பு கூட தொடக்கூடாது. கும்பிட்டையா? கும்பிட்ட ஓடி வர முடியல. வாங்க, புது ஆபீசர் வந்திருக்காரு, நடங்க. எப்பவும் குடுக்கற மாதிரி இன்னைக்கும் குடுத்தற. ஏய், புது ஆபீசர் எப்படின்னு தெரியல, அத பார்த்தா நான் வாங்க முடியும். கூட்டியில கொஞ்சம் தொடாத, போங்க போங்க. வாங்க, கூட்டியில எப்போ கரெக்டா இருப்பேன். ஐயோ, யார குத்திட்டாங்களே? ஏயா, மரத்தை வெட்டி காட்டு காட்ட தூக்கிட்டு வர வரைக்கும் நீங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? அவங்க வெட்டினதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரியும். அவங்க வெட்ட போறாங்க தெரிஞ்சா முதல்ல புடிச்சு போங்க சார். வெட்ட போகும்போது உங்ககிட்ட சொல்லிட்டு போங்க. ஆமா சார், உண்டி சார். எவ்வளவோ சொன்னாலும் காட்டுக்குள்ள புகுந்து பச்சை மரத்தை வெட்டிடுறாங்க. பச்சை மரத்தை வெட்டல சாமி, காஞ்சி போன விறகுதான் போய்க்காரோ. இந்த விறகு வெட்டுறதுக்குள்ள நாங்க படுற கஷ்டம் அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும் சாமி. பூச்சி பட்ட கடிச்சா கூட உசுறு போயிடும். அத கூட பெருசா நினைக்காம வயிற்று பழப்புக்காக இந்த விறக சுமந்துட்டு வர்ற சாமி. 20 வருஷமா வரைக்கும் பொறிக்காரோ, காஞ்சி போன தலைக்கு என்ன கூட இல்ல. இந்த தள்ளாத வயசுலயும் ஒரு சான் வயிற்ற காப்பாத்ததான் வரவும் சுமந்துட்டு வரோம் சாமி. நாங்க என்ன தேக்கு மரத்தைய வெட்டியாரோ? பெரிய பெரிய ஆளுங்க தான் சந்தன மரத்தை வெட்டி லாலி லாரியா கொண்டு போறாங்க. அத நீங்க பாத்தீங்களா? பாத்தீங்களாவா? இழுக்க முடியாம லாரி நின்னு போகும், அத நாங்க தானே தள்ளி விடுவோம். இத பாருங்கம்மா, நீங்க எல்லாம் இந்த ஊரை சேர்ந்தவங்க, கிராம முன்சிப் கிட்ட அத்தாட்சி வாங்கிட்டு வாங்க. நான் அரசாங்கத்துக்கிட்ட சிபாரிசு பண்ணி உங்களுக்கெல்லாம் அடையாள அட்டை வாங்கி தரேன். அப்புறம் உங்களை யாரும் தடுக்க மாட்டாங்க. இப்ப நீங்க போலாம். நல்லா இருக்கணும் சாமி. வரையா, உங்க குடும்பம் நல்லா இருக்கணுங்க. மகாராசனா இருப்பா. எனக்கு அப்பவே தெரியும் நீங்க எங்களை போக்க சொல்வீங்கன்னு. வர. இதுக்கு 5 ரூபா கொடுப்பா. இது 7, இது 5. இதுக்கு 20. இதே அநியாயமா இருக்கு. அவ கட்டுக்கு மட்டும் 20 ரூபா. கட்டை பார்த்தா வாங்குறான், கட்டை பார்த்தா வாங்குறான். இதுக்கு 25 கொடுக்கலாம்டா. இந்த எங்க கட்டு 10 ரூபா போதும். இந்த பாக்கா போலாம். வாய திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறாள். பேசின முத்தா உதந்துரும் சார். சார், ஐயா. யாரு? நாங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க. புதுசா வந்த அதிகாரிக்கு மரியாதை செய்ய வந்திருக்கோம். ஊர் பெரியவர் வந்திருக்காரு, கூப்பிட்டுங்களா? ஊர் பெரியவரா? கூப்பிடாமையே வரவன் தான் பெரிய மனுஷன். தம்பிக்கு என்ன தெரியாது இல்ல, இந்த ஊர்லயே நான் தான் பெரிய மனுஷன். ஏன் இந்த ஜில்லாவிலேயே என் பேரு தெரியாதவனே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும் தம்பி? இந்த காட்டுல ஆபீசரா வர்றவங்களுக்கு நான் தான் முதல் மரியாதை கொடுப்பேன். அதான் நானே உங்களுக்கு கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். இந்த கொலை பண்ணவன், கொள்ள அடிச்சவன், ஜெயில இருந்து தப்பிச்சவன், இவன்லாம் வேடந்தாங்கல் பறவை மாதிரி இங்கதான் வந்து தங்குவானுங்க. தம்பிக்கு ஒரு கஷ்டம்னா நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம். தம்பி, உனக்கு ஏதாவது வேணும்னா ஊருக்குள்ள நான் ஏற்பாடு பண்ணி தரேன். அப்புறம்? அப்புறம் என்ன, நம்ம பயல்கள்லாம் அப்பப்போ சந்தன கட்ட வெட்டுவானுங்க, அத பாசத்தோட கண்டுக்காம விட்டுடணும். விடலன்னா?
விட வைப்பேன். தடுத்தா உன் தலை இருக்காது. எந்திரியா. என்னையா சொல்ற? எந்திரிடா, மரியாதை கெடுறதுக்குள்ள இடத்த காலி பண்ண. தம்பி, என் தலையில எத்தனை நரை இருக்கோ அத்தனை பேரை வெட்டி புதைச்சிருக்கிறேன். உன் தலையில இருக்கிற நரைய பத்தி எனக்கு கவலை கிடையாது. இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஆபீசர்ஸ் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட நீ மோதின, உன் உடம்புல ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. எனக்கு தெரியாம இந்த காட்டுல இருந்து நீ ஒரு துரும்பு கூட எடுத்துட்டு போக முடியாது. கெட் அவுட். ஓல்மேன், திரும்பி வராத. இது வரைக்கும் இருந்தவெல்லாம் புடிங்க தண்ணி பலா இருந்தான். இப்ப அது ஒரு நல்ல மனுஷன் தானே, அவன் நல்லா இருக்கணும். தங்கப்பாண்டியன் பேருக்கு ஏத்த மாதிரி தங்கமான மனசு. இப்படி ஊருக்கு ஒருத்தர் இருந்தானா இந்த நாடே நல்லா இருக்கும். இந்தாமா பெரிய இருப்பமால. இந்தா பெரிய இருப்பம் பேத்தி, வயசு 35. நீ கூட வயசு குறைக்க ஆரம்பிச்சியா? போ வாங்கிருக்கல சீட்ட பாத்துக்க. வாயாடி போ, இதுக்கு மட்டும் குறைச்சல போடா. போமா, எனக்கும் ஏக்காக்கும். சரிமா, இந்தாயா நான் அப்ப வந்து பாத்துக்கிறேன். இந்தாயா. சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை. சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை. ஒன்னா கலந்திருந்து உலகம் அத மறந்து பாடாதோ. சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை. சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு சிறு கூட்டுல உள்ள குயிலுக்கு ஒரு 100 ஆசை. பின் குயிலத்தா அது சேடுது
ஐயா. வா தம்பி. உங்களை பார்க்க பாரஸ்ட் ஆபீசர் வந்திருக்காரு. பாரஸ்ட் ஆபீசரா? என்ன விஷயம்? உங்கள்ட்ட ஏதோ தனியா பேசணுமா? வெளியே நிக்கிறாரு. வீடு தேடி வந்திருக்கிறவர வாசல்லயே நிக்க வச்சிருக்கீங்களா? உள்ள அழைச்சிட்டு வாங்க தம்பி. வாங்க சார், வாங்க. வணக்கங்க. வணக்கம் அப்பா. இவர் தான் நாங்க காட்டுல விறகு பொறுக்கிறதுக்கு அடையாள அட்டை வாங்கி கொடுத்தாரு. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க. உங்களை மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க நாலு பேர் இருந்தா நம்ம நாடே நல்லா இருக்கும். உட்காருங்க. ஆமா, ஏதாவது சாப்பிடுறீங்களா? சாப்பிடுவோமே. யோ சுமாரியா, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாங்க. ஆமா, இந்த ஏழையோட வீட்டுக்கு என்ன விஷயமா வந்தீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் இசையில ஆர்வம் உள்ளவன். சும்மா இருக்கிற நேரத்துல சங்கீத வித்வான் மோகனசுந்தரத்தோட பாட்ட பாடுறது வழக்கம். குயில் பாடினத காக்கா பாட முடியாதுங்கிற மாதிரி அந்த வித்வானோட பாட்டை என்னால பாட முடியல. ஆனா உங்க பொண்ணு அந்த பாட்டை ரொம்ப சுலபமா பாடிடுச்சு. மோகனசுந்தரத்தோட பாட்டுன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? கரும்பு தின்ன கசக்குமா? அவரோட பாட்டுன்னா எனக்கு உயிருங்க. அந்த பாட்டுக்கு சொந்தக்காரரோட பொண்ணுதான் ராதா. அப்போ ராதா உங்க பொண்ணு இல்லையா? எங்க பொண்ணா இருந்தா சங்கீதம் எப்படிங்க வரும்? சட்டி பானையில கழுவோம். ராதா பேர்ல ரெண்டு ராகமே இருக்கு. என்ன ராகம்ங்க? யோ, சங்கீதத்தை பத்தி உனக்கு என்னயா தெரியும்? எங்க தாத்தா தெருக்குத்துல பாடி இருக்காரு, த்ரிலோகம் போகம். நிறுத்தியா? இவன் ஒருத்த ராதாங்கிற பேர்ல ராகமா? அது எப்படிங்க? பட்டிக்காட்டுல பிறந்த எங்களுக்கு என்ன தெரியும்? அத ராதா கிட்டேல கேட்கணும். ராதா, அதை என்னன்னு சொல்லம்மா. அப்பாவுக்கு ராகவர்த்தினி தானரூபி ராகம்னா ரொம்ப பிடிக்கும். அந்த ஞாபகார்த்தமா அந்த ரெண்டு ராகத்தோட முதலெழுத்து எடுத்து ராதான்னு பேர் வச்சாரு. ராதாவை பெரிய பாட்டுக்காரி ஆக்கணும்னு தான் சின்ன வயசுலயே அவர் பாடுற எல்லா கச்சேரிக்கும் கூடவே கூட்டு போவார். அந்த சின்ன வயசுல ராதா மேடையேறி பாடினா எட்டு நான் பசிய ஒட்டு மொத்தமா மறந்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ராதா நல்லா பாடுவான்னு ஊர் சனமே சேர்ந்து அவளுக்கு மாலை போட்டு அழகு பார்த்துச்சு. கழுத்துல போட்ட மாலை காயில அன்னைக்குதான் வெளியூர்ல கச்சேரிய முடிச்சுட்டு ராதாவும் அப்பாவும் கார்ல திரும்பி வந்துகிட்டு இருந்தாங்க. தாய்க்கு தாயா தவப்பனுக்கு தவப்பனா இருந்தவர் ராதாவை விட்டுட்டு போயிட்டார். ஆதரவில்லாத அந்த பிள்ளைய எங்க பொண்ணா வளர்த்துக்கிட்டு வரோம்? ராதாவோட சங்கீத ஞானத்தை பத்தி தெரிஞ்சுட்டு போலான்னு வந்தேன். ஆனா அந்த பொண்ணோட வாழ்க்கையில இப்படி ஒரு சோகம் கலந்திருக்குன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. ராதாவோட அப்பா சொத்து சுகம் சேர்த்து வைக்கலனாலும் அழியாத சங்கீத ஞானத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அது என்னைக்கும் அவங்களை காப்பாத்தும். இனிமே என்னால உங்களுக்கு எந்த உதவி தேவைப்பட்டாலும் தாராளமா கேட்கலாம். நான் வரேங்க. வாங்க தம்பி. அம்மா, ஆபீசரே சொல்லிட்டாரு இனிமே சொல்லி வர பிறக்காத மரத்தையே வெட்டி எடுத்து போயிரு. சார் வந்துட்டேன் சார். வாங்கோ சாமி, வாங்கோ. எல்லாரும் வந்து பாருங்க சாமி. பெரியவங்க எல்லாம் அப்படியே நில்லுங்கோ, மத்தவங்க எல்லாம் அப்படியே உட்காருங்க. அடுத்தவங்க பாக்கெட்ல கை வைக்காதீங்க, அவங்க உங்க பாக்கெட்ல மட்டும் கை வைங்க. ரம்பே உருவசி மேனகா எல்லாம் பாத்துருக்க மாட்டே சாமி. நம்ம பொண்ணு வருது பாரு. வா. மூணு பேரையும் மேலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு இறக்கிட்டாங்களா? அசப்புல பார்த்தா கோவை சரளா மாதிரி இருக்கு. அடாடாடாடா, முருங்கக்காய் மாதிரி கையி, வெண்டக்காய் மாதிரி விரலு, தக்காளி மாதிரி முகம், மிளகா மாதிரி மூக்கு, எலும்புச்சம்பளம் மாதிரி எதுவுமே இல்லையே. சரி விடு, மொத்தத்துல ரொம்ப பிரமாதம். என்னது, எப்பவோ சாப்பிட்டதுக்கு இப்ப ஏப்ப வர்றாள? இப்போ நம்ம பொண்ணு கம்மி மேல நடக்க போகுது. ஜுகரா கை தட்டுவோம். கீழே ஆகாசம், கீழே பூமி.
எதுக்கு? ஒரு சான் வயிற்றுக்கு? மேல இருந்து கீழே விழுந்தா என்ன ஆகும்? நம்ம நாட்டுல ஒரு பொண்ணுக்கு கைகால் ஒழுங்கா இருந்தாலே கட்டிக்க மாட்டாங்க. கைகால் ஒடிஞ்சு போச்சுன்னா எவன் கட்டிக்குவா? நான் கட்டிக்கிறேங்க. உன்னை கேட்டனா? இல்ல, சும்மா இருங்களையா. சரி, வாய வச்சுட்டு இருக்க மாட்டீங்களே. எப்பவுமே மதிக்கிறவன் எனக்கு, கலைஞர்கள்னா ரொம்ப பிடிக்கும். நாங்களும் அப்படித்தான் சாமி. ஐயா கால விழுந்து கும்பிடு சாமி. காலங்கிறது சாமி எல்லாருக்கு மாதிரி கீழதான். இல்ல வேட்டி மறைக்குது, தூக்கிறேன். ஐயோ, அங்க பார்க்க மோட்டார் வண்டில இருந்து ஏதோ விழுந்துருச்சு, அத அவர் பார்க்காமலே போறாரு. முக்கியமா ஏதாவது இருக்க போகுது, நீ போய் கொடுத்துட்டு வா. ஐயோ, எனக்கு பயமா இருக்கு. நீயும் வாக்கா. பரவாயில்லம்மா, நீயே போய் கொடுத்துட்டு வா. நீயும் வாக்கா. சரி வா. ஏண்டி, எங்கடி அவரை காணும்? உள்ள இருப்பாரு. ஏய் துர்கா, நில்லடி. ஏய், அடுத்தவங்க வீட்டுக்குள்ள கேட்காம நுழைய கூடாது. ஐயோ, ஐ நம்ம இளையராஜா படம் பாக்கா. நீங்க ரெண்டு பேரும் எங்க? இங்க நீங்க மோட்டார் சைக்கிள் போகும்போது இது கீழே வந்துருச்சு, அதான் குடுத்துட்டு போலான்னு வந்தோம். தேங்க்யூ. அது போட்டோம். என்ன பார்த்தா ஒரு பயங்கர காட்டு மனுஷ மாதிரி இருக்கா? அப்புறம் ஏன் என்ன பார்த்து உங்க அக்கா பயந்து ஓடிடுச்சு? அக்காவுக்கு எப்பவுமே கூச்ச சுபாவம், அதனாலதான் உங்க பார்த்தோன்னா பயந்து ஓடிடுச்சு. நான் வரேன். அக்கா, ஏன் அவசரப்பட்டு ஓடி வந்துட்ட? சரியான பயந்தான் கொல்லி. அவரை பார்க்க வைக்கமா? என்ன, காட்டுக்குள்ள போகாம வீட்டுக்குள்ள போயிட்டு வர்றீங்க? என்ன கேக்குற பதிலையே காணும். என்ன ரொம்ப தான் மிரட்டுறீங்க, போய் வந்த வேலையை பாருங்க. பாக்கா. அடட, உங்களுக்கு இது கூட தெரியுமா? என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? கூப்பிடாம வந்துட்டேன்னு பாக்குறீங்களா? கூப்பிட்டு வர்றவன் விருந்தாளி, கூப்பிடாம நுழைறவன் பங்காளி. இப்ப நான் பங்காளியா வந்திருக்கேன். நேத்து எங்க பெரியப்பா வந்து ஏதோ பேச தெரியாம பேசிட்டு போயிட்டாரு, அதெல்லாம் நீங்க ஒண்ணு மனசுல வச்சுக்காதீங்க. இந்த தண்ணி பொம்பளை இதெல்லாம் நாங்க ஒன்னாவே அனுபவிப்போம். நீங்க விருப்பப்பட்டா இங்கேயே வச்சுக்கலாம். போவ வெளியா,
நீங்க தப்பா நினைக்க கூடாது, பழக்கம் இல்லைன்னா பழகிக்க வேண்டியது தானே. வெளியே போட. கிளிப்புள்ளைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், புரிஞ்சுக்க மாட்டேங்கிறிய. உங்க அப்பனுக்கு தான் அறிவில்லைன்னு நினைச்சேன், உனக்குமா? உடம்பு வளர்ந்துருக்கிற அளவுக்கு மூளை வளரலையே. உங்க காத்த இந்த பக்கம் வரக்கூடாது, புரிஞ்சுதா? கெட் அவுட், போடா வெளிய. பழைக்க தெரியாத புண்ணாக்கு, உனக்கு அறிவு இருக்காடா? சாமர்த்தியமா பேசி காரியத்தை சாதிச்சுட்டாடா, இப்படி சண்டை போட்டுட்டு வந்து நிக்கிறிய. நானும் எவ்வளவு ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன், அவன் அசையில மசியில. என்ன பண்றது? அவனை ஒழிச்சிட வேண்டியதுதான். இல்லனா அவன் நம்மளை ஒழிச்சிடுவான். அவன் சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, கவர்மெண்ட் ஆளு. அவன் விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சகதியில விழுந்த கல்லு மாதிரி சத்தம் இல்லாம அவன் காரியத்தை நான் முடிக்கிறேன். என்னன்னு கேட்டா மரத்தை வெட்டுற மாதிரி எங்களை வெட்டிடுமா சார்? மரமும் மனுஷன் அவனுக்கு ஒண்ணு சார். இது வரைக்கும் அவனை யாரும் தட்டி கேட்டதே இல்ல சார். நான் கேக்குறேன், இந்த ஐயா வர்றது தெரியாம வழிய மறிக்கிறதுடா, பதில் சொல்லுங்கடா. இறங்கி வந்த இடுப்ப ஒழிச்சிடுவேன். மரத்தை அவுத்து விட்டது நீதானா? வழிய விடுற. ஓய் மொட, சதையை காட்டி மிரட்டலாம் பாக்குறியா? வந்த வழியே திரும்பி போ. என்னையாடா திரும்பி போக சொல்ற? இந்த ஐயா வண்டியை பூட்டிட்டு வந்தா மரம் வெட்டாம திரும்பவே மாட்டான். என்ன பொடிப்பயல வலிக்குதா? என்னடா தடிப்பாயில வலிக்குதா? Thank you.
எந்த பெரிய பையது? அஞ்சு கோழிய ஒன்னா திம்பையே, அந்த பிஞ்சு பைய கிட்ட உதவ வாங்கிட்டு வந்திருக்கிற வெக்கமால இருக்கு. அவனா பிஞ்சு பைய, அவன் அடிச்ச ஒவ்வொரு அடியும் கோடையடி மாதிரி இருந்துச்சு. அது மட்டுமா, கடுதாசி வேற எழுதி அனுப்பியிருக்கான் பாருங்க, என் தலைமையில இருக்கு. உன்னையும் அடிச்சு நக்கலா கடுதாசி வரை எழுதியிருக்கானா? எனக்கும் கடுதாசி எழுத தெரியண்டா. விநாயகம், 50 ரூபாய் எடுத்தடா. 50 ரூபாய் எடுத்தனா? நான் ஒருத்தன் தான் இந்த வீட்டுல சம்பாதிக்கிறவன், வேணும்னா சம்பளத்துல 50 ரூபாய் எடுத்து கொடுக்க மாட்டேனா? வேற யாரு எடுத்திருப்பா? நம்ம வீட்டுல இருக்க தண்டச்சோறு அண்ணன் தான் எடுத்திருக்கோம். யாரா தண்டச்சோறு? இழிச்ச வாயினா என் மேல படிய போட்டுருங்க. நான் எடுக்கவே இல்ல, வேணும்னா துண்டா போட்டு தாண்டுறேன். நான் வேட்டிய போட்டு தாண்டுவேன், அன்றை வேற போட்டு தாண்டுவேன், ஜட்டிய போட்டு தாண்டுவேன். சும்மா இருக்கடா. சும்மா இருந்தா பாக்குறதுக்கு அசிங்கமா இருக்குங்கக்கா. என்னக்கா, வீட்டுல இருந்து 50 ரூபாய் காணோம்னா பெரிய வித்தியாவில இருக்கு. வித்தியா? வித்த கித்தனு கேவலமா பேசாத. நீதான் சம்பளம் வாங்கும் போது சரியா எண்ணி பாத்துக்க மாட்டேன். இத்தனை வருஷமா கொடுத்த கேசியர் இப்ப குறைச்சு கொடுத்துருப்பாரா? நீ வாங்கிட்டு வர சம்பளத்தை கம்பி மேல நடக்கிற மாதிரி எண்ணி எண்ணி செலவழிப்பனே. கம்பி மேலயா? என்ன மேல பாத்துட்டு இருக்க? கம்பி மேல நடக்கிறத பாத்துக்கிட்டு என்ன தம்பிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அக்கா, நீ யாருக்காவது தர்மம் பண்ணிருப்ப, நல்லா யோசிச்சு பாரு. ஆமா, தெருவுல தர்மம் கட்டு வந்தாங்க, நான் 50 ரூபாய தட்டுல போட்டேன். தட்டு தட்டு வரைக்கும் வந்துருச்சு, விஷயம் தெரிஞ்சிருமா? தெரிஞ்சு போச்சு. தட்டு விஷயமா? இல்ல, நல்ல வேலை. பொருளுக்கு ஒரு பக்கம் இடினா மத்தளத்துக்கு ரெண்டு பக்கம் அடி. மத்தளம் டும் 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 காசு போடுது சாமியோ. இல்ல, வித்த பார்த்தேன், அதே ஞாபகத்துல இருக்கேன். சரி விடுக்கா, இந்த 50 ரூபாய் யாரு எடுத்தாங்கன்னு தெரியாமலையா போக போகுது?
மனசுல பாட்டு தான் இருக்குது, ஓ மனசத கேட்டு தான் தவிக்குது. நான் உன்னை மட்டும் பாடும் குயிலதான், நீ என்ன எண்ணி வாழும் மயிலதான். மனசு முழுதும் இசைதான் எனக்கு, இசையோடனுக்கு இடமும் இருக்கு. ஏ மனசுல பாட்டு தான் இருக்குது, ஓ மனசத கேட்டு தான் ததிக்குது. கேப்டன் ரகு, உன் மகனை எங்களோட ஒத்து போக சொல்லு, இல்லன்னா அவன் பணம்தான் உன் வீடு தேடி வரும். ஜாக்கிரதை. என்னங்க என் பிள்ளைக்கு என்ன அபத்தம் தெரியல, உடனே புறப்பட்டு போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. ஏன் லட்சுமி இப்படி பாதாடுற? இத பாத்தியா மொத்த கடுதாசி, யாரோ ஒரு ஊர் பேர் தெரியாத ஒரு வெறும் பையன் எழுதி இருக்கிறான். அதுக்கு இல்லைங்க, நமக்கு இருக்கிறது ஒரே மகன், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்னால தாங்கிக்க முடியாது, உடனே புறப்பட்டு போய் என்னன்னு பாத்துட்டு வாங்க. முடியாதுன்னு சொன்னா நீ விட மாட்டேன். ஆல் ரைட், உனக்காக போறேன். ராஜாதி மனசிலே ஏ ராஜா உன்னப்பு தான்வியே இல்ல மறைச்சுக்கிட்டு இருக்க. அச்சது கூட தெரியாம அரைச்சுக்கிட்டு இருக்க. அத மறக்காம ஞாபகம் வச்சிருக்கிய, நன்றி மறக்காத ஜீவன். அன்னைக்கு உனக்கு நான் 50 ரூபாய் கொடுக்கும் போது உன் பேரை கேட்க மறந்துட்டேன். உன் பேர் என்ன? அந்த ஓ சொல்லாம சொல்றியா? அது சொல்லாம என்னால முடியாது சாமி. சரி சொல்லு. என் பேரு வெங்கட சுப்பம்மா சாமி, எல்லாரும் சுருக்கமா சுப்பு சுப்புன்னு கூப்பிடுவாங்க சாமி. ஆமா, நான் உன்ன சுப்பு சுப்புன்னு கூப்பிட்டுமா? கூப்பிடு சாமி, கூப்பிடுறது தானே பேரே வச்சிருக்காங்க. என்ன சாமி எங்க சாதி மாதிரியா கத்துறீங்க? உங்க ஜாதி மாதிரி கத்துற கையில மிளகா பட்டு கண்ணில வச்சுட்டேன். மன்னிச்சுக்க சாமி, தெரியாம மிளகா. ஐயோ, ரெண்டாவது தடவை வச்சிட்டிய. நான் என்ன சொல்றேன், மொத்தமா மிளகா அரைச்சு மூஞ்சில பூச்சிரு. ஐயோ, ஆமா எங்க உன் கூட்டத்தையே காணா? நீங்க 50 ரூபாய் குடுத்தில சாமி, எல்லாரும் சரக்கோட போயிருக்காங்க. இன்னைக்கு என்ன குழம்பு? பன்னிக்கறி. ஓ என் சாமி, அப்படி முடிக்கிற? புடிச்சிருக்க? புடிச்சு கட்டி போட்டு அறுத்த சாமி. நான் பண்ணிய கேக்கல, என்ன புடிச்சிருக்க? என்ன இப்படி சிரிக்கிற? எங்க சாதியில புடிச்ச நீளமா சிரிப்பாங்க சாமி. அந்த 50 ரூபாய் இப்படித்தான் கை மாறிச்சா? ஐயோ ஐயோ, என்னாச்சு என்னாச்சு? கல்ல தூசி வந்துச்சு சாமி. கொண்டா கண்ணிங்க இருக்குது, வாய் மேல கை வைக்குது. அது ஒண்ணு இல்ல, கண்ணுல கைய வச்சு வழுக்கி வாய்க்கு வந்துருச்சு. சாமி மசாலா அரைக்கணும். உப்பையோட அரைக்கிற? மேலே ஆகாசம் கீழே பூமி, அதெல்லாம் பார்க்க கூடாது சாமி. அடாடாடாடா, என்ன தத்துவம் என்ன தத்துவம்! மேல ஆகாயம் கீழே பூமி, இத நீங்க சொல்லலைன்னா ஜனங்களுக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப புதுசு. கைய வச்சு அரைச்சிட்ட? அது எதுக்கு கொண்டு போய் அங்க வைக்கிற சாமி? பணத்துல ஆரம்பிச்சு ஊதுற வரைக்கும் வந்தாச்சா? நீ வீட்டுக்கு வா, நான் ஊதுறேன். ஹலோ மை சாங். அப்ப வாட் எ சர்ப்ரைஸ். வெரி குட், உடம்ப நல்லாவே வச்சிருக்கிறேன்.
உங்க பையனாச்சேப்பா, உடம்ப நல்லா வச்சுக்கலாம் எப்படி உட்காருங்கப்பா. தேங்க்யூ. எங்க இப்படி திடீர்னு? உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, புறப்பட்டு வந்துட்டேன். ஓஹோ, அம்மா எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்ன? நல்லா இருக்கிறேன். அடிக்கடி உன்னை கேட்டுட்டு இருக்கிறேன். இப்போ அவ அனுப்பிச்சுதான் நான் வந்திருக்கிறேன். மை டியர் சன், 2 days மட்டும் நான் இங்க தங்கலாமா? என்னப்பா விளையாடுறீங்களா? உள்ள வாங்கப்பா, உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ் டீ போட்டு. தேங்க்யூ. நீங்க பார்த்தா தெரியல? தெரியலையே. ராணுவ அதிகாரி. நீங்க தான் அந்த பாண்டியனோட? அந்த பாண்டியன் இல்ல, தங்க பாண்டியன். மை டியர் சன். ஆமா, நீங்க பார்த்தா தெரியல? தெரியலையே. இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். ஓஹோ, நீங்க தான் அந்த மொட்டை கடுதாசி? புரிஞ்சிருச்சு. இல்ல புரிஞ்சிருச்சு, நான் தான் நேரம் வந்துட்டேனே. அப்புறம் எதுக்கு கடுதாசி எல்லாம்? தனியா போய் பேசுவோம். வாங்க. பட்டாளம், இந்த லஞ்சத்தை நேரடியா வாங்கிக்காத அதிகாரிகள்லாம் இப்படி அப்ப மாம மச்சான் அவங்க மூலமா வாங்கிக்குவாங்களாம். எப்படி வசதி? பரம்பரை பழக்கம் போல இருக்கு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன? இந்த மாதிரி பெரிச்சாள் இங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன நீயா பேசுகிற? ஒண்ணும் இல்ல, உன் பணத்தை வாங்கி நாய்க்கு போட்டா அது மூந்து பாக்குமான்னு யோசனை பண்ண. பணத்தை வாங்கிட்டு பங்காளி ஆயிட்டா உனக்கு நல்லது, உன் மகனுக்கு நல்லது. மிரட்டுறியா? இல்ல, எச்சரிக்கிறேன். என்கிட்ட ஆள் பலமும் ஆயுத பலமும் இருக்கு. இந்தப்பா, நீ கொக்கு சுடுறதுக்கு துப்பாக்கி வச்சிருப்ப, என் பையன் ராணுவ பள்ளி கொடுத்துற பீரங்கியோட விளையாண்டவன், அவன் தலைக்கு வச்சு படுக்கிறதே துப்பாக்கி. நீ ஜாக்கிரத. வணக்கம்யா, நல்லா சொன்னீங்க, எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க யாரு? இந்த ஊர் முன்சிப்பு. வணக்கம். இந்த வீசியர்கானே மறையே முழுங்கி ஏப்பு விட்டுவான். காட்டுல இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி வீடு மேல வீடு கட்டிட்டான். உங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் இவன் ஜம்பம் பறிக்கல. பரவாயில்லையே, இந்த ஊர்ல நல்லவங்களும் இருக்கீங்களே. நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, ஆனா ஏழையா இருக்காங்க. நேரம் வரும்போது பேசுவோம். அந்த நேரம் வரும். என்னவா பெட்டியோட நிக்கிறீங்க? எங்க புறப்பட்டீங்க? வந்த வேலை முடிஞ்சு போச்சு, புறப்படுறேன். ரெண்டு நாள் இருக்க போறேன்னு சொன்னீங்க. ரெண்டு நாள்ல உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்த ரெண்டே நிமிஷத்துல கிராம முன்சிப்பு கிட்ட தெரிஞ்சுக்கிட்டேன். புறப்படலாமா? அப்பா பரவாயில்ல, கூடு. மைசன், தேசத்தை காப்பாத்த நான் எல்லையில இருந்தேன். நீ தேசிய சொத்தை காப்பாத்துறதுக்கு காட்டில் இருக்கிற. இந்த நாட்டுக்கு நம்ம மாதிரி ஆளுங்க தான் முக்கியம். வந்து ஹெல்ப் பண்ணுங்களேயா. Thank you.
இறங்க. நீ எந்த எதிர்ப்பா இருந்தாலும் சமாளிச்சுடுவேங்கிற தைரியம் எனக்கு இருக்கு. இருந்தாலும் பி கேர்ஃபுல். சரிப்பா. எங்க அப்பாவுக்கு சுருண்டு பிடிக்கிற பழக்கம் இருக்கு. அது இல்லாம அவரால் டிராவல் பண்ண முடியாது. கொஞ்சம் அலோவ் பண்ணுங்க. சரிங்க சார், போலாரே. புது ஆபீசர் வந்தாலும் வந்தாரு, ரவபாலா காட்டையே காவல் காக்க சொல்றாரு. கொஞ்சம் கூட தூக்கமே இல்ல. அருமையான பொதரு, ஒரு ரெண்டு மணி நேரம் இங்க தூங்கலாம். சட்டையோட தூங்கினா டூட்டில இருக்கும்போது தூங்கினு பயலுக்கு காமிச்சு கொடுத்துருவாங்க. அப்புறம் வேலை போயிடும், சட்டையை கழட்டிடுவோம். ஐயோ ஹோவா. காடு பூரா செடிகளுக்கு பதியம் போட்டு ஊனி வச்சேன். அதை ஏதோ குறிப்பிட்ட பண்ணி வந்து அழிச்சுக்கிட்டே இருக்குங்க. இலை வேற கிழங்கு வேறன்னு புடிங்கி தின்னுடுங்க அந்த பண்ணி. எங்க குண்டுக்கு தப்பிச்சிருதுன்னு சொல்லித்தான் உங்க குண்டால சுட சொல்லி கூட்டி வந்திருக்கோம். கவலையப்படாதீங்க, சுட்டு தள்ளிடுவோம். இந்த வேட்டக்கார வெள்ளசாமி துப்பாக்கிக்கு எந்த பண்ணியும் தப்பாது. எங்க பெரியசிஸ் பண்ணி இவ்வளவு பெருசா பனி ஜாதியில நாங்க பாக்கல. சுட்டா கூட்டத்துக்கே போதும். கொல்ல கூடாதியா? கால சுட்டு தர்றேன், உங்க ஆபீசர்ட்ட கொண்டே காட்டுங்க, பாராட்டுவாரு. சத்தம் போடாதீங்க. பண்ணி மாதிரி இருந்துச்சுங்க. டி நேரத்துல படுத்து தூங்குறியா நீ? உன்னை சுட்டுறாங்க, இனிமே வீட்டு கூட சரி எல்லாம் படுக்க மாட்டேன். வணக்கம் சார். குட் மார்னிங். என்னையாது பாக்கு வச்சலங்க? அது தெரியுது. எதுக்கு? இன்னைக்கு எங்க ஊரு மாரியம்மன் திருவிழாங்க. அங்க ராசாராணி ஆட்டம் நடக்கும், நீங்க அவசியம் வரணும். அங்க ஊர் ஜனமே கூடியிருக்கும். ஊர் ஜனங்க எல்லாரும் வருவாங்களா? வருவாங்க சார். அப்ப கண்டிப்பா நானும் வருவேன். பயங்கரமான குரட்ட சத்தம், அதோட அசிங்கமான ஒரு நாத்தம். என்ன இளவ குடிச்சிருப்பானுங்க? எந்த நாத்தமானாலும் சரி, அவ்வளவையும் விளக்கிட்டு வெங்கட சுப்புமாவ. தாண்டது இமயமலையை தாண்டற மாதிரி. தண்டவாளத்துல சிக்கன மாதிரி கால் சிக்கிருச்சு. எப்ப ரயில் வரும்?
ரயில் வந்தா தான் விடும் போல இருக்கு. ரயில் வந்துருச்சு. யாரது நடுவுல நின்னது? நான் தான் சார். படுங்க. கனவெல்லாம் கேட்கிறாரு. யாரது பேசினது? நான் தான் பேசிருக்கிறேன். மனம் பிராந்தி. மெக்டோல் பிராந்தி வாங்கி தரேன். படுங்க. சந்தோஷம். கோயில சுத்தி உருண்டாலாவது பணம் கிடைக்கும். இப்ப எது கிடைக்க போதோ? இது கிடைக்கும். சத்தம் போடாதே. 50 ரூபா கொடுத்து சாமி இப்ப எடுக்க மாட்டீங்க? 100 50 ரூபா கொடுத்துட்டு போலாம் தான். காலைல கொடுங்க சாமி. என்னடா ராமு என்ன சொல்ற? எங்க ஆளுக்கு பார்த்தாங்கன்னா டோல கிடைக்கிற மாதிரி அடிச்சு ஜவ கிடைச்சா சாமியா? என்ன நடந்துச்சு சொல்லுங்களேண்டா. ஊருக்குள்ள படுக்கிறதுக்கு பயந்து போய் ஓரமா படிச்சிருந்தோம். ஊருக்குள்ள இருந்து உருண்டு வந்து எங்க பொண்ண தொட்டுட்டா சாமி. கற்பு கரைஞ்சு போச்சு. கரைஞ்சு போச்சா பொண்ணு? கற்ப சோப்பா கரைஞ்சு போறது. வித்தகார பொண்ணு என்ன தொட்ட? வேணும்னு தொடல, டமாஷா தொட்டேன். தமாஷா தொடறதுக்கு அது என்ன பொம்மையா? இதுவார் தொட்ட வந்தா கட்டிக்கணும். நான் என்ன மாட்டேன்னா சொன்னேன், உள்ளூர்கார பொண்ணை விட வித்தக்கார பொண்ணு எவ்வளவோ மேலு. கிளி மாதிரி இருக்க. செய்யறேன் செஞ்சு விட்டு பஞ்சாயத்துல எழுத்து வர பேசுறியா? கிளி மாதிரி இருக்க கிளி. வீட்டுக்கு உன்ன கிழிச்சு விட்டுறேன். வேட்டியவா இந்த பரண சுப்பிரமணியம், இந்த பொண்ணை கட்டிட்டு வீட்டுக்குள்ள நீ வரதுக்கு நான் ஒரு காலம் சம்மதிக்கவே மாட்டேன். நீ என்ன சம்மதிக்கிறது? தொட்டதா அது? அதுகிட்ட பேசிக்கிறேன். நல்ல சம்பந்தம் வரும்போது லட்ச லட்சமா கேட்டியே, அந்த பாவம் தான் இப்ப விசுவரமா எடுத்தாடுது. டேய் சும்மாரா, உங்க அண்ணன் என்னச்சா என்ன பட்டிட்டு எரியுது? ஐயோ உங்க குடும்ப சண்டையெல்லாம் வீட்டுல வச்சுக்கீங்க. டேய் தரியா, கல்யாணத்துக்கு ஒரு நாள் சொல்லு. முடியாது சாமி. எங்க இனத்துக்கு இன்னும் சில சம்பிரதாயம் இருக்குது சாமி, அதை முடிச்சிட்டு தான் தாலி கட்டவும். அப்போ என்னையா சொல்ற? அதாவது சாமி, பொண்ணுக்கு முறமாப்பிள பல ஊர்ல இருக்கானுங்க. அவங்களெல்லாம் வர சொல்லி அவங்க கையில சாட்டையை கொடுத்து இந்த ஆளை அடிக்க வைப்போம். உனக்கு வேணும் எல்லாத்தையும் தாங்கிக்கிட்டா பொண்ணும், இல்லைனா உடம்பெல்லாம் புண்ணும். இப்பவே சைபால் வாங்கி வச்சுக்க வேண்டியதுதான். என்ன ராதா ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஆளு கண்ணுக்கு தெரியலையா? ராதா என்னைக்கு வெடுக்கணும் பேசுற? தாமரப்பு தண்ணியில தான் இருக்கணும். தவறி தரைக்கு வந்துட்டா வாடியில போயிடும். அவ பிறந்த பொறப்பு அப்படி. ராதா தண்ணி மக்காம அப்படி என்ன பாத்துட்டு இருக்க? இல்ல ஏதோ அசைற மாதிரி இருந்தது. அதான் குமரி பொண்ணு கண்ணுக்கு தெரியும். வேண்டாக்கா நீங்க போங்க, நான் எடுத்துட்டு வரேன். சரி சரி, நீ போய் தண்ணி மோந்துட்டு வா. உலையில அரிசி போட்டிருக்கேன், வாங்கிட்டு போலாம். எங்க ஓடுற? என்னங்க இது, எல்லாரும் இருக்கையில கல்லு விட்டு ஏறியறீங்க. நல்ல வேலை என் மேல பட்டுச்சு. அந்த அக்கா மேல பட்டிருந்தா? அந்த அக்காவை லவ் பண்ணிருப்பேன். என்ன இன்னைக்கு நாட்டுல ஒரு முக்கியமான மனுஷனோட பிறந்த நாள், அத பத்தி உனக்கு தெரியுமா? யாரு? உங்க ஊர் காட்டுக்கு புதுசா வந்திருக்காரே ஆபீசர், தி கிரேட் மிஸ்டர் தங்கபாண்டியன். அவருக்கு சாதாரணமா பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு தான் பரிசு கொடுப்பாங்க, ஆனா இங்க அப்படி ஒண்ணு தேராதுன்னு எனக்கு தெரியும். அதனால நானே கொண்டு வந்திருக்கேன். மோதிரம் போட்டுக்கிறியா? ஓஹோ, நானே மாட்டி விடணுமா? ஓகே. எங்க வரல? Thank you.
ஊரோட மான மரியாதை எல்லாமே போச்சு. உன்னையா பெத்து வச்சிருக்கிற? என்னப்பா நடந்துச்சு? ஏன் இப்படி கத்துற? அந்த காட்டு ஆபீசர் உன் மகளுக்கு ஆத்தங்கரையில வச்சு மோதிரம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. பட்ட பகல்ல கொண்டு போன கூட தண்ணியில போறது கூட தெரியாம உன் மக கொஞ்சம் கொலாவிக்கிட்டு இருக்காய. நம்ம ஊரு பொண்ண அடுத்த ஊருக்காரன் தொட்டுட்டானே. உன் ஆத்தா கொடுத்த சேனப்பாலுக்கு இன்னும் ரோஷம் இருந்தா மானத்தோட வாழப்பார். அப்பா, இந்த வீட்டோட மானத்தை ஆத்தோட விட்டுட்டு வர்றதுக்கு தான் உன்னை வளர்த்தன. நல்லா கேட்டுக்க, என்னைக்கு உன் கழுத்துல தாலி ஏறுதோ அன்னைக்குத்தான் இந்த வீட்டு வாசப்படியை தாண்டணும். இதுக்கு சம்மதம்னா வீட்டுக்குள்ளவா. எங்க ஏற்கனவே மானம் போச்சு, இப்ப நீங்க வேற பேசி ஊரே சிரிக்கணுமா? எல்லாம் உள்ள போய் பேசிக்கலாம். வாங்க மாடி, உள்ள மாடி. நம்ம எல்லாரையும் சேலை கட்டின பொம்பளைங்க நினைச்சிட்டா அந்த காட்டு ஆபீசர். அவன் நெஞ்சில எவ்வளவு திமிர் இருந்தா நம்ம எல்லாருக்கும் இழிச்சவ பட்டம் கட்ட பாப்பான். செல்லதுரை, நடந்தத கொஞ்சம் விவரமா சொல்லுப்பா. காட்டுக்கு அதிகாரியா வந்தவன் நம்ம வீட்டு பொண்ணுங்க முந்தானைய பிடிக்க பாக்குறான். இந்த அசிங்கத்தை இப்படியே விட்டா நம்ம ஊர் மான மரியாதை என்ன ஆகிறது? இவனை இப்படியே விடக்கூடாது, இதுக்கு ஒரு முடிவு கட்டி ஆகணும். பெரியவங்க நீங்களே இந்த பிரச்சனைக்கு ஒரு நல்ல முடிவு சொல்லுங்க. நான் சொல்றத எல்லாரும் நல்லா கேட்டுக்குங்க. அந்த காட்டு ஆபீசரால நம்ம கிராமத்தோட மான மரியாதை போயிடக்கூடாது. அது மட்டும் இல்ல, எந்த காரணத்தை கொண்டும் அந்த காட்டு ஆபீசர் நம்ம கிராமத்துக்குள்ள வரக்கூடாது. அண்ணே அங்க பாருங்க யாரு வருதுன்னு. என்ன காட்டு ஆபீசர் ஊருக்குள்ள வந்து மேயிறாரு? என்னடா முறைக்கிற? காட்டுக்குள்ள மட்டும் எங்களை நுழைய விட மாட்டேங்கிற, ஊருக்குள்ள ஏண்டா அலையிற? எங்க ஊரு பொண்ணுங்களுக்கு நீ மாமனா மச்சானா? எதுக்குடா எங்க ஊருக்குள்ள வர்ற? உன்னை ஊருக்குள்ள விட்டா ஊரையே அழிச்சிடுவ, ஊர்ல உள்ள பொண்ணுங்களை எல்லாம் கெடுத்துடுவடா. தம்பி தம்பி தம்பி, ரேத்தாளுங்க இந்த பக்கம் வரக்கூடாதுப்பா. மீறி வந்தா பஞ்சாயத்துல புடிச்சு கட்டி போட்டுடுவாங்க. உங்களுக்கு எதுக்கு வீண் வம்பு? நீங்க எல்லாம் படிச்சவங்க, தயவு செஞ்சு இந்த கிராமத்து பக்கமே வராதிங்க. கொஞ்சம் நில்லுங்க தம்பி. இந்த பாருங்க தம்பி, இதுவரைக்கும் எந்த விவகாரத்துக்கும் பஞ்சாயத்துல நான் கைகட்டி நின்னதில்லை. என் குடும்பத்தை தலகுனியே வச்சிடாதீங்க தம்பி. நம்ம இனத்தை சேர்ந்த ஒரு பொண்ண வேட்டாள் ஒருவன் கைய வச்சுட்டான். சம்பிரதாயத்தை முடிச்சு அந்த பொண்ணு அவங்கிட்ட ஒப்படைக்கணும். தாயே கோபப்படாதம்மா. குடும்பம் சம்பிரதாயத்தை நிறைவேற்று. உத்தரவு. பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெற்றிக்கு தான் என என்ன வேண்டும்? நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள், சொல்லுங்கள், துணிந்து சொல்லுங்கள். தம்பி அழுகாதப்பா. எப்படிக்கா அழாம இருக்கிறது? நம்ம கஷ்டப்பட்டு வளர்த்த உடம்ப இப்படி செக்குமாடு மாதிரி அடிக்கிறாங்களே. நம்ம பேச்சு கேட்காம போனவனுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். இதுதான் சம்பிரதாயம்னு எனக்கு முன்னாலேயே தெரிஞ்சிருந்தா சத்தியமா வெங்கடேசப்பம்மாவ காதலிச்சிருக்கவே மாட்டேன். பொண்ண காதலிக்கிறதுக்கு முன்னால யாரு என்னன்னு தெரிஞ்சுக்காத ஒவ்வொருத்தருக்கும் இதுதான் கதி. அடிய கூட தங்கிக்கலாம் போல இருக்கே. இந்த சத்தத்தை கேட்க முடியாம காது ஜவ்வு கிழிஞ்சிரு போல இருக்கே. ஐயா
நீ பலே பலசாலிதான், எல்லா அடியையும் தாங்கிட்ட, அதே போல என் பொண்ணையும் தாங்கிடுவேன். வெங்கட சுப்பம்மா கைய புடிச்சுக்கோ. என்னையா சொல்லி தொலையா, எங்க முகத்த காணா? ஓ துந்தி மறைக்குதோ. எங்க சம்பிரதாயம் முடிஞ்சு போச்சு, மாப்பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் முதலறிவு நடத்துங்கோ. முதலறிவு எங்க கொண்டாடுறது? அடிச்சு அடியில இந்த புண்ணு ஆடுறதுக்கு 6 மாசம் ஆகும் போல இருக்கு. ஓ என்னையா சும்மா இரு தம்பி. அண்ணனுடைய நிலைமைய பாத்தியா, ரத்த கண்ணீர்ல வர எம்ஆர்ஆர் மாதிரி ஆக்கிட்ட. நீ ஆரம்பிச்சிட்டியா அண்ணே? கவலைப்படாத, அக்காட சொல்லி உங்க முதலறிவுக்கு ஏற்பாடு பண்றேன். முதலறிவுக்கே சிபாரிசா? அக்கா எங்க ஆசீர்வாதம் பண்ணு. ஆசீர்வாதம் பண்ணு, ஆசீர்வாதம் பண்ணுங்க, ஆசீர்வாதம் பாங்க. அக்கா சுப்புவோட நீ நல்லா பேசுற, நம்ம குடும்பம் ஓ குடும்பம் ஆயி போச்சு. சுப்பு கை தாங்களா கூட்டு போ. இப்படி குனிச்சு நடக்கிறீங்களே, எப்படி முதலீடு நடத்த பாருங்க. அங்க போய் நிமிந்துக்குவேன். ஐயோ பெரியப்பா, என்னடா விஷயம்? எனக்கு ஒரு ஆசை. இதுவரைக்கும் நீ கேட்டு நான் எதனா செய்யாம விட்டுருக்கேன், கேளு. ஒண்ணு இல்ல, எனக்கு என்ன கல்யாணம் ஆகலன்னு ஊர்ல எல்லாம் ஒரு மாதிரி பேசிக்கிறாங்க. பொண்ணு பார்த்து தானடா கல்யாணம் பண்ணணும். பொண்ணு ஏற்கனவே பார்த்தாச்சு, பேசிதான் முடிக்கணும். யாரா பொண்ணு? வண்டிக்கார சுப்பையா மகள்ல ராதா. வண்டிக்கார சுப்பையா மகளா? சரி டேய், நீ போய் பட்டு சட்டையும் பட்டு வேட்டையும் கட்டிக்கிட்டு பொட்டி பாம்பாட்டையும் பின்னாடி வா, மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்கடா உள்ள. நீங்க எங்க இவ்வளவு தூரம்? பார்த்தா தெரியல, சம்பந்தம் பேச வந்திருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க ஐயா? நமக்குள்ள என்ன குலம் கோத்திரம் பார்க்கணுமா? செல்லத்துற ராதா விரும்புறா, ஒரு நல்ல நாள் பார்த்து கல்யாணத்தை முடிச்சிடலாம் பேச வந்திருக்கேன். இதுல சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? படியேறி நீங்களே வந்து பொண்ணு கேட்கும் போது இல்லைன்னா சொல்ல முடியும்? ஐயா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். ராதா நான் பெத்த பொண்ணு இல்ல, என் தங்கச்சி மக. அதனால எதுவா இருந்தாலும் அவ சம்மதத்தை கேட்டுதான் முடிவு பண்ணணும். அது சின்ன பொண்ணு, அதுக்கு என்ன தெரியும்? பெரியவங்க நாம பார்த்து செஞ்சா மாட்டேன்னா சொல்ல போதே. பொண்ணு கூப்பிடியா சுப்பையா? ஐயாவே சொல்லிட்டாரு, தட்டா வந்து வாங்கிக்க. உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், எந்த முடியும் எடுத்துடாதீங்க. எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்ல, என்ன வற்புறுத்தாதீங்க, தயவு செஞ்சு உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்னப்பா? சரி சரி, தானா கனிய வேண்டியது கனிய வச்சு பறிச்சுக்குவோம். சுபையா பக்குவமா எடுத்து சொல்லி சம்மதிக்க வையி. இந்த மாசம் பூரா நல்ல நாள் இருக்கு, நிச்சயதார்த்தத்தையும் கல்யாணத்தையும் ஒன்னா வச்சுக்கோ. என்ன நான் சொல்றது, என்ன ப்ராப்ளம் இல்ல? சரி வரட்டுமா? எடுத்துங்கடா. மருதாய் பாட்டி வயித்து வலிக்குதுன்னு வீட்டுல இருந்துருச்சு. மருதாய் பாட்டி அவங்க இல்லடா, வேற யாரோ வரல பாரு. சார் நீங்க யார கேக்குறீங்கன்னு தெரியுது. தெரியுதுல்ல சொல்லு. ராதா கவின் துர்காவின் தானே கேக்குறீங்க? அவங்க இனிமே விறகு பொறுக்க வரவே மாட்டாங்க. ராதாக்கா வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு அவங்க அப்பா சொல்லிட்டாரு. அத நினைச்சு நினைச்சு ராதாக்கா வீட்டுல உட்கார்ந்து அழுதுகிட்டே இருக்கு.
நிக்கிது. போல எல்லாம் சேர்ந்த தேவியே காத்தோட வந்து வந்து தாதோட சொன்ன சிந்து கேட்காம போகும் வேறு பாதையே நெஞ்சோட கூடு கட்டி சேர்ந்திருந்த ஜோடிதான் இப்போது தனித்தனியா போனதென்ன கோலந்தா எட்டு திக்கும் ஒன்ன எண்ணி இந்த மன தேடும் பட்டுக்குயில் ஒன்ன மட்டும் நாடும் பாடும் எல்லாத்தையும் ஒரு அசத்த அசத்திறேன். எங்க பொண்டாட்டிய காணா கம்பி மேல ஏறி நடக்க போயிட்டாளா? இங்கே நில்லு. வீட்டுக்குள்ளே இருந்தா உனக்கு கூச்சமா இருக்கு, உலக நடப்பே உனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனாலதான் வெளிய கூட்டு வந்த. நாலு பேரோட நெருங்கி பழகு, அப்பதான் என் கூட நெருங்குவாட்டி சொல்ற உலக நடப்ப புரிஞ்சுக்கன்னு சொல்றேன். இவ வேற ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. யோ இங்க வாயா, என்னமோ சொன்னீங்க எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு. பாத்தியா மூக்கு மூலியமா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கேன். அண்ணே நீங்க துணிச்சிருக்காரு, நேத்து வரைக்கும் தெருவுல வித்த காட்டிட்ட வெங்கட சுப்பமாவ சம்சாரமாக்கி கொண்டாந்துட்டீங்களே. ஏய் பொண்டாட்டி பேரை சொல்லி கூப்பிடாத. ஏன் நான் கூப்பிடக்கூடாத?
இவங்க தட்டுல நானும் பத்து பைசா போட்டிருக்கேன், எனக்கும் கூப்பிடுறது உரிமை உண்டு. பாவீங்களா, தட்டுல போட்டவனுக்கெல்லாம் உரிமை இருக்குனா நான் எதுக்குடா கட்டிட்டு வந்திருக்கேன்? சுப்பமாடு கூப்பிடாத. வேற எப்படி கூப்பிடுறது? அண்ணி 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 அண்ணி. விட்டா குடும்பம் எடுத்துருவோம் போல இருக்கு. ரெண்டு கொத்து பரோட்டா போடு. யாருக்கு? அண்ணிக்கு. அண்ணிக்கு அண்ணிக்கு ரெண்டு கொத்து பரோட்டா போடு. எந்த பக்கம் இந்த பக்கமா? விட்டா இவன் குடும்பம் நடத்திடுவான் போல இருக்க. எப்படி மச்சா, நம்ம கடையில கடைஞ்சலி சாப்பிட்ட கந்தசாமி அந்த போறான் பாருங்க. கூப்பிடுற கந்தசாமி, கந்தசாமி. என்ன கேப்பா? சுப்பம்மா, சுப்பம்மா. ஐயோ, வீட்டுக்கு முன்னால பைக் எடுத்து என் மானத்தை வாங்குறாளே. ஏய் விசில நிறுத்து. அம்மா கொத்து புரட்டாவை நிறுத்துமா. ஏய் விசில் அடிக்காதடா. விக்ரமாதித்தன் உயிர் கிளியில இருக்கிற மாதிரி இவ பல்ட்டி அடிக்கிறது உன் வாயில இருக்கு. என்னன்னே சொல்றிய? வித்தக்கார பொண்ணாச்சே, விசில் அடிச்சா டும் டும் சத்தம் கேட்டா இவ பல்ட்டி அடிப்பா. சுப்பிரமணியம், இனிமே நீங்க வித்த காட்டியே போச்சுக்கல. ஏய் துர்கா, எப்படி இருக்க? இங்க உட்கார். எங்க ஊர் பெரியவரு, அவங்க மகனுக்கு எங்க அக்காவ பொண்ணு கேட்டு வந்தார். அதுக்கு உங்க அப்பாவும் அம்மாவும் என்ன சொன்னாங்க? அவங்களால என்ன செய்ய முடியும்? கூலிக்கு வண்டி ஓட்டுற எங்க அப்பா முடியாதுன்னு சொன்னா ஆள் வச்சு அடிப்பாங்க. அத நினைச்சாதான் எனக்கு அழுகழுகியா வருது. நீ ஒரு பெரிய வாயாடி தைரியசாலி நினைச்ச, அழுதுட்டு இருக்க. ஐயோ அழகூடாது, அழகூடாது. ராதா எப்படி இருக்கா? எப்ப பார்த்தாலும் உங்களே நினைச்சு அழுதுட்டு இருக்கு. கவலைப்பட வேணா, என்ன ஆனாலும் நான் இருக்கேன்னு தைரியமா இருக்கு சொல்லு. அத நீங்களே வந்து சொன்னா அக்காவுக்கு எவ்வளவு ஆதலா இருக்கும். இப்பெல்லாம் அந்த காட்டாபீச தங்க பாண்டியன் ஊருக்குள்ள நுழையறதே கிடையாது. அது எப்படிதான் முடியும்? எல மலப்பாம்பு சொல்லு சுரக்கா. புலிக்குட்டி ஆட்டம் தப்பிக்கிட்டு தெரிஞ்ச அந்த காட்டாபீசர நம்ம தம்பி செல்லத்துறை பொட்டி பாம்போ அடக்கி விட்டார்லடா. என்ன மீறி இந்த ஊருக்குள்ள நுழைஞ்சிருவானா? நுழைய விட்டுருவோமா? கண்ணாடி வளையல், கல்கட்டா வளையல், கல்லு வச்ச வளையல். ஓய் பொங்க டீ போடு. செவட்ட உடம்புக்கு கல்லு வச்ச கருப்பு வளையல் போட்டா எடுப்பா இருக்கும். போட்டுக்கிறியா? போட்டு விட்ட. என்ன கிண்டல வளையல் போடனா? என்ன பொம்பளையா? உன்ன பாட்டா இருக்க ஆம்பளையாவும் தெரியல. அப்படிதான் நீ எட்ட ஐயோ அடிக்காத பாவாடை விட்டுரு போட்டு தெரியல. அது வேட்டி. ஓஹோ, கட்டைக்கு வயசாயிடுச்சுல்ல, அதான் கட்டு தெரியல. பரவாயில்ல பரவாயில்ல, உட்காரு கோட்டிக்காத. சரி உனக்குதான் வேண்டாம், வீட்டுல அக்கா தங்கச்சி இருப்பாங்கல்ல, வைக்கோயே. வளையல்காரர தம்பிக்கு உலகத்துல அக்கா தங்கச்சியே கிடையாது. அப்படின்னா எல்லாமே பலாந்து பலாந்துதான். மோசமான கூட்டமா இருக்கும் போல இருக்கு. நான் இந்த விளையாட்டுக்கு வரல. ஓ பலாண்டு விளையாட்டு. அப்பா இவனை பார்த்தா வித்தியாசமான ஆளா தெரியுத. கண்ணாடி வளையல், காமாட்சி வளையல், மீனாட்சி வளையல், கன்னி பொண்ணுங்க போடும் கண்ணாடி வளையல். சுட்டி பொண்ணே நுண்டி விளையாடுறியா? குட்டி குட்டி வளையல் இருக்கு போட்டுக்கிறியா? ஏய் 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 நில்லு நில்லு நில்லு. இந்த வயசான காலத்துல இவ்வளவு பெரிய தொப்பையை தூக்கிட்டு நொண்ட வைக்கிறீங்க, நியாயமா? வளையல் போட்டுக்கோ. வேண்டாம் போயா? தொப்பையில குத்திட்டாலே. இந்த பாரு, உன்னை நம்பிதான் வளையல கொண்டு வந்திருக்கேன். உன் கையில வளையல் இல்ல, போட்டுக்க. ஏ கூட்டுக்கடவா, கையில வளையல் கிடைக்க தெரியல. வந்திருக்கிறது யாரு தெரியுதா? யார் யார்? ஓ மனசில்ல தென்னு காட்டாபீசரே கட்டி காரியத்தை கெடுத்துறாத. போய் அக்கா அவர் சொல். சரி அக்கா அக்கா,
வளையல்கார் வந்திருக்காரு, வந்து வளையல் போட்டுக்கா. எனக்கு வேண்டாமா, நீ போய் போட்டுக்க. அக்கா உனக்கு வளையல் போடதா, அவரு வந்திருக்காரு. என்னடி சொல்ற, வந்திருக்கிறது யாரும் தெரிஞ்சா நீ அசந்துருவ. பாட்டி வெத்தலை இடிக்கிற கைக்கு வளையல் போட்டுக்கிறியா? அட போப்பா, இனிமேனா வளையல் போட்டு என்ன ஆக போகுது? ஏன் பாட்டி இப்படி சொல்லிச்சுக்கிற? நான் மனசார ஒருத்தர விரும்பினேன், அவங்க அப்பா அத்தா பேச்ச கட்டுக்கிட்டு அவங்க வேற ஒருத்திய கட்டிக்கிட்டாக. அதுக்கப்புறம் நான் யாருக்கும் கழுத்த நீட்டாம இப்படியே என் காலத்தை கழிச்சுட்டேன். பாட்டி உனக்கு இருக்கிற அழகுக்கு கை நிறைய வளையல மாட்டிக்கிட்டு வேற ஒருத்தர கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? தம்பி மனச ஒருத்தருக்கு கொடுத்துட்டு கழுத்த ஒருத்தருக்கு நீட்ட முடியுமா அப்பா? ஒரு பொண்ணு மனசுல ஒருத்தனை நினைச்சிட்டா ஆயிரம் தலைக்கட்டு சேர்ந்து கலைச்சாலும் கலைய கூடாது. அவனைத்தான் கட்டிக்குவேன்னு பிடிவாதமா நிக்கணும். அவதான் பொம்பளை. பாட்டி அசத்திட்ட போ. கல்யாண பொண்ணு கண்ணான கண்ணு கொண்டாடி வரும் வளையல் ஐயா என்னோட வருமே உன்னோடு வருமே என்ன என்ன தன்ன. வளையல்கார அப்படியே பாத்துட்டு இருந்தா எப்படி? அக்கா உள்ள கூட்டிட்டு போய் வளையல் போட்டு விடுங்க, நான் இங்க இருந்து யாரு வராம பாத்துக்கிறேன். போங்க போக்கா. புத்திசாலி, உன்ன மாதிரி நாலு தங்கச்சிக்கு இருந்தா போதும். ஐயோ இடிக்குதே, வீட்டுல யாரும் இல்லையா? சந்தைக்கு போயிருக்க. சந்தைக்கா? அடியனுக்கு அடிச்சது அதிர்ஷ்டம். யோ தூக்கி தூக்கி கை வலிக்குது, நின்னு நின்னு கால் வலிக்குது. ஆமா வீட்டுல உட்காரத்துக்கு சேர் கீர் டேபிள் இருக்கா? பாயிருக்கே, அப்படியே போடு மெதுவா சமத்து. எல்லாம் இறக்கி வச்சுட்டு உனக்கு சாவகாசமா வளையல் மாட்டி விடுறேன். பாபா நீ அவ்வளவு தூரத்துல நின்னா என்னால மாட்டி விட முடியாது. பக்கத்துல உட்காரு, ஏ யோசிக்காம உட்காரு, சீக்கிரம் யாராவது வந்துட போறாங்க. மெதுவா உடம்பு வலிக்க போகுது. உடஞ்ச வளையல் மாதிரி சத்தம் போடுறீங்க, அப்பப்பதான் பாடுவேன். எங்க வீட்டுல வந்து வளையல் போட்டுடியா? அப்பப்பட்டா போடுவேன். ஐயோ எப்படி இருந்த குடும்பம் இப்படி ஆயி போச்சே? லட்ச ரூபா தான் கேட்டேன், அதுக்கு ஒரு டோலக்கையும் வளையத்தையும் கையில கொடுத்துட்டு போயிட்டானே. பேராச பெரு நஷ்டமாயி போச்சு. பாரு எது நடக்க வேண்டிய நேரத்துல என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அக்கா என்ன முகூர்த்தத்துக்கு அப்புறம் ஒண்ணு நடக்குமே, அது நடக்கவே இல்ல. அதையும் நடக்க விடாம பண்ணிட்டாண்டி இங்க உட்காந்து சவுடாலா சிக்கலான பாக்குறியா? உனக்கு நான் படிச்சு கொட்டணுமா? போப்ப வேலை பாருப்போ. இன்னொரு பாட்டி ஆகும்னு சொன்ன அந்த வாய அப்படியே அறுத்துப்படுதா இருக்கும். அக்கா அப்புறம் அது பெரிய ஓவாயிரும். இந்த பாரு உன் புருஷ துணி எல்லாம் தோச்சு போடுப்போ. இப்ப வாய அறுக்கணும். என்ன ஆர்த்துருவான் குறிச்சிருவன் சொல்லுத்தோ? நீ வந்திருக்கீல்ல கோழி அறுத்து விருந்து வச்சிருக்காங்க மகளே. நிறுத்தியா வந்துருச்சு, ஆப்பிரிக்கா காட்டுல இருந்து புடிச்சிட்டு வந்த ஜந்து. நான் ஆப்பிரிக்கா? நான் நீ உன் தம்பி இருண்ட ஆப்பிரிக்காவோ? பாரு வந்த இடத்துல வாய் நீளக்கூடாது, நீளிச்சு இருப்பு செட்டியை காய வச்சு இழுச்சு கூட வலிக்காமா. என்ன சம்மந்தியம்மா, சூடா சூடா சொல்லுத்தோ? ஐயோ சம்மந்தி சம்மந்தின்னு சமமா வந்துட்டானே. எல்லாம் முடிஞ்சு போச்சு, சமமா வந்தான் குறுக்கா வந்தான். அக்கா என் பொண்டாட்டிய பத்தி எடுத்து சொல்லுக்கா. உன் பொண்ணு இருக்காளே வீட்டுல ஒரு வேலை கூட செய்ய மாட்டேங்கிற. அதுவா முக்கியம், முதலறவை பத்தி எடுத்து சொல்லுக்கா. முதலறவுனா என்ன சாமி? கிழிஞ்சதுவோ, அதுக்காக முதலறவை முன்னால நடத்தியா காட்ட முடியும்? தம்பி எடுத்து சொல்லுப்பா. சொல்லி தொலைக்கிறேன். உன் பொண்ணு சரியா நடக்கலையா? நடக்கலையா? என் பொண்ணு கம்பி மேல நல்லா நடக்குமே, கம்பிய கட்டிப்பாரு. எப்படி நடக்கணுமோ அப்படி நடக்க சொல்றேன். போயா கறிவிட்ட உன் சம்சாரத்துக்கு உனக்கு குழந்தை பிறந்துச்சுல, அந்த மாதிரி விஷயம் நடக்கலையா? ஓ மட்டும் தெரியுதா? அப்பா இந்த ஓ வர்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு, சொல்லையா? நம்ம பொண்ணு அடுத்தவங்க சொன்ன வேலையை செய்யணும்னா டோலக் அடிக்கணும் சாமி. இப்ப பாருங்க, அடிக்க சொல்லு, ரெண்டு தட்டு தட்டுங்க. எங்க அக்காவை தட்ட சொல்ற, உங்களுக்கு என்ன வேலை செய்யணும்? பாத்திரம் கழுவணும். குடும்மா வேங்கட சுப்பம்மா, அம்மா என்ன சொன்னாங்க தெரியுமா? பாத்திரம் விளக்க சொன்னாங்க.
நிறுத்து. அக்கா இப்ப பாத்திரம் விளக்குறதாக்கா முக்கியம், என் முதல என்ன ஆச்சு? முதல்ல விளக்கட்டும் அப்புறம் சொல்றேன். சரி அபி. சுப்பம்மா நீ அங்கே நான் இங்கே, எப்படி வா தம்பி வாசிதா. என்ன இங்க வந்து படுத்துட்ட சுப்பம்மா? அப்படியே படுத்திருந்த அதெல்லாம் எப்படி தம்பி வாசிதா? என்ன இந்த நேரத்தில் நிறுத்திட்டான் தம்பி வாசிடா? வேங்கட சுப்பம்மா பாத்திரம் விளக்கியாச்சா? விளக்கியாச்சு. பாத்தீங்களா சாமி, நம்ம பொண்ணு டோலக்கு அடிச்சா பம்பரமா ஆடும். இவ வேலை செய்யறதுக்கு ஒன்னனுக்கு நான் டோலக்கு வாசிக்கணும்னா அது இந்த வீட்டுல நடக்காது. அடியே மரியாதையா போயிடு. உன்னை எவன் இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தானோ அவனை எடுத்துட்டு போட வேண்டியதான். டோலக் அடிக்காம வேலை செய்யறதுக்கு வேற வழியே இல்லையா? வேற வழியே கிடையாது, இது எங்க சட்டம். சட்டத்தை மாத்துங்கய்யா. நாங்க மாத்தவே மாட்டோம். என்னையா நாட்டுல எத்தனையோ பேர் சட்டத்தை மாத்துறாங்க, நீங்க மாத்த கூடாதா? அக்கா அப்படியே இங்க போனாலும் படுக்கிறதுக்கு தலையணி இல்லக்கா. தலையணி இல்லாம படுக்கிறதுக்கு நான் சொல்லிட்டாரேன். அப்படியே படுத்தாலும் நாத்தம் பொறுக்க முடியலக்கா. அது முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும். உன்னால லட்ச ரூபாய் போச்சு, நீ இங்க இருந்த உன் தம்பிக்கு வர லட்ச ரூபாய் போயிடும். முதல்ல போகலையே அக்கா. தம்பிக்கும் ஒரு கடக்குத்தாடிய கட்டி வச்சு நம்ம குடும்பத்தையே கம்பி மேல ஏற்றுவேன். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். போச்சு போச்சு லட்ச ரூபா போச்சு. ஐயோ நான் என்ன பண்ணுவேன்? யோ லஞ்ச கஞ்ச வாங்க கூடாது சார், ஒழிச்சு போடுங்க. இருக்கியா? வணக்கம் சார். சார் இத பாருங்கயா, நம்ம கண்ணுல மண்ணளி தூவிட்டு மரத்தை கடத்திட்டு போறது பெரிய சவாலா நினைச்சிட்டு இருக்காங்க. இது தேசிய சொத்து, அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட கடமை. கவனமா கேட்டுக்கங்க, செக் போஸ்ட் அணைக்கட்டு பக்கம் காவல் பலமா இருக்கணும். ஓகே கேரி ஆன். இந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் தங்கபாண்டியன் வந்ததுல இருந்து இந்த காட்டுக்குள்ள நம்ம வயலுக ஒரு துரும்ப கூட எடுக்க முடியல. அதுக்கு ஒரு முடிவு கட்டத்தான் உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன். இந்த பெட்டி நிறைய பணம் இருக்கு. பணத்தை காட்டி மடக்கணும், மசியில மச்சமே இல்லாம ஒழிக்கணும். இப்படித்தான் பல பயம் போன ஒண்ணு நடக்கல. உன்னை நம்பித்தான் காரியத்தை ஒப்படைக்கிற, முடிச்சிடுற. என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? ஏய் நீ எப்ப இங்க வந்த? அது என்ன அக்கா உங்களுக்காக பணியாரம் கொடுத்துட்டு இருக்கு? உங்க அக்கா சூட்ட பணியாரமா? குடு குடு. அம்மா உங்க அக்கா சாப்பிட்டுச்சா? நீங்க சாப்பிட்டாதான் அது சாப்பிடுமா? ஒரே நிமிஷத்துல காலி பண்ணிருப்பார். என்ன பண்ற நீ? ஐயோ நல்ல வேலை நீ சுட்ட நேரம் ஜெனரல் பக்கம் யாரும் போகல, இல்லன்னா ஆல் க்ளோஸ். விளையாட்டு துப்பாக்கி நினைச்சு சுட்டேன். விளையாட்டு துப்பாக்கியா? அது தீபாவளி வரட்டும் வாங்கி தரேன். என்ன வேணும்? தற்சமயம் நாலு லாரி மரம் வேணும். நான் இங்க மரம் வைக்கிறது இல்ல. நில்லு, ஒத்துக்கிட்டா இந்த பணம் எல்லாம் உனக்கு கிடைக்கும். அறிவு இருக்கா உனக்கு? இவ்வளவு பணம் வச்சுட்டு வெளியே கடையில போய் வாங்க வேண்டியதுதானே? வெளியே வேற மரம் கிடைக்கும், சந்தன மரம் கிடைக்காது. ஒத்துக்கலன்னா? ஒத்துக்கலன்னா இந்த துப்பாக்கி வெடிக்கும். வீட்டுல எல்லாரும் சொல்லிட்டு வந்தீங்களா? இன்னும் என்ன அவங்க கிட்ட பேச்சு, சுட்டு தழுங்க. சாகிறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவா சொல்லிரு. இல்ல
வெல் டன் வெல் டன் மிஸ்டர் தங்கபாண்டியன். எந்த ஒரு அதிகாரியும் செய்யாத துணிச்சலான காரியத்தை நீங்க துணிஞ்சு செஞ்சிருக்கீங்க, நான் பாராட்டுறேன். தேங்க்யூ சார். இவங்கெல்லாம் எங்க டிபார்ட்மெண்ட்ல தப்பிச்ச கைதிங்க தான், நாங்க உங்களை தேடிட்டு இருக்கோம். எப்படியோ உங்ககிட்ட மாட்டிக்கிட்டாங்க. உங்க ஒத்துழைப்புக்கு ரொம்ப நன்றி. எனக்கு நன்றி சொல்றதை விட துர்காவுக்கு தான் நன்றி சொல்லணும், ஏன்னா உங்களுக்கு தகவல் கொடுக்க சொன்னதே துர்கா தான். அப்படியா, பரவாயில்லையே. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு பெரிய காரியத்தை செஞ்சிருக்கேன், நான் பாராட்டுறேன்மா. வரேன் சார். பை மிஸ்டர் பாண்டியன். ஆமா, உனக்கு எப்படி இவ்வளவு தைரியம் வந்துச்சு? எல்லாம் உங்க தைரியம் தான். அடி வாழ லாரில போலாமா? ஏறிக்க. ஓ, மேலே ஆகாசம் கீழே பூமி, கர்ணன் தப்புனா மரணம் சாமி. இதெல்லாம் எதுக்காக? பொரிசான் வயிற்றுக்காக. எல்லாரும் பார்த்துட்டு அஞ்சு பைசா பத்து பைசா மட்டும் போடுங்க. என்ன மாதிரி 50 ரூபாய் போட்டு மாட்டிக்காதீங்க, அப்புறம் கடைசியா நோக்கி வாசிப்பீங்க. அண்ணன் அண்ணன் பாத்தியாக்கா, அண்ணன் பேசவே மாட்டேங்கிறாரு. தம்பி நீ சொல்லுவிய, அண்ணன் அடிச்சு அடிச்சு பேசுவாரு, அடிச்சு அடிச்சு பேசுவாருன்னு. அது இதுதான்டா எல்லாம் உன்னால வந்தது. அப்பவே அண்ணனு கல்யாணத்தை முடிச்சிருந்தா அண்ணன் இந்த கதைக்கு ஆளா இருப்பாரா? அக்கா உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமைய. மரணம் இதெல்லாம் எதுக்காக? அரசாங்க வகுத்துக்காக, அரசாங்க வகுத்துக்காக.
பெரியப்பா, அந்த கரண்ட் பொட்டி ரங்க கிட்ட கட்டகத்தையா பணத்தை கொடுத்து அந்த காட்டு ஆபீசரை ஒழிக்க சொன்னீங்களே, உங்க திட்டம் பலிக்கல? என்னடா சொல்ற? அந்த காட்டு ஆபீசர் ரங்கனையும் உதச்சு நம்ம ஆளுங்களையும் பிடிச்சு போலீஸ்ல ஒப்படைச்சிட்டான். போலீஸ்காரங்க கொடுக்கிற அடி உதைக்கு பயந்துகிட்டு எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் சொல்லிட்டா? எதுக்குமே அசையாத ஆலமரத்தை அசைக்க பாக்குறானா? கும்பிடுறேன் ஐயா. வாயா வா. ஏயா, உன்னையும் மதிச்சு உன் வீட்டு படியேறி வந்து உன் பொண்ணை கேட்டன, உண்டு இல்லைன்னு ஒரு பதிலையும் சொல்லலையா? சுப்பையா, செல்லத்துறைய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உன் பொண்ணு சம்மதிச்சாளா இல்லையா? இல்ல. தானா கனி ஒன்னு காத்திருந்தா? கனியாது பெரியப்பா. சுப்பையா, செல்லத்துறை உன் பொண்ண விரும்பிட்டான், வர்ற திருவிழா வரைக்கும் உன் பொண்ணுக்கு கெடுத்தர, அதுக்குள்ள சம்மதிச்சுட்டா பந்தல்ல கல்யாணம் நடக்கும். இல்லன்னா வீடு புகுந்து தூக்கிட்டு போய் கட்டாய தாலி கட்டிடுவேன். ராதா, என்னம்மா இது கல்லாட்டம் உட்கார்ந்துருக்க? ஊர் சரமே திருவிழா பார்க்க போயிட்டு இருக்கு, நீ வரலையா? ஏமா, நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீ எதையோ நினைச்சுக்கிட்டு இருக்கியே, எல்லாத்தையும் மறந்துருமா. பெரியவங்களை கேட்காம அவங்களா எடுக்கிற முடிவு கரை சேராதுமா. சரி சரி துர்கா, நீயாவது வா, கோயிலுக்கு போயிட்டு வரலாம். அக்கா, அழாதக்கா, நம்ம சாமி ரொம்ப சக்தியானது, அது உன்னை கைவிடாது. உனக்கும் சேர்த்து நான் கும்பிட்டுட்டு வரேன். வரேங்கா. சுந்தரசி சுந்தரி ஏண்டி என் மனசே.
குயிலே விளையாடும் மயிலே சேனை எடுத்து பாட்டு பாடும் குயிலே இருந்திருந்தா அந்த இடத்திலேயே கண்டம் கொண்டமா வெட்டி போட்டிருப்பேன். வளர்த்த பொண்ணா போயிட்டே, அதனால தான் உன்னை இத்தோட விடுறேன். கடவுளே, இனிமே யாராருக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ? நம்ம கிராமத்தில் எல்லாரும் மானமருவாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இந்த பயிலால எல்லாமே கெட்டு போச்சு. இது ஏன் ஐயா சொல்றாருன்னா, இது நம்ம கிராமத்தோட மான பிரச்சனை. வந்தவனும் போனவனும் நம்ம ஊர் பொண்ணுகளை தொட்டுட்டு போயிட்டான்னா நம்ம கிட்ட பல்லோடப்பட்ட பக்கத்து ஊருக்காரன் நம்மளை மதிப்பானா? காட்டிலாக அதிகாரின்னா இவருக்கு காட்டுக்குள்ள தானே வேலை, ஊருக்குள்ள என்ன வேலை? இவன் ஒரு பொறுப்புள்ள அதிகாரியா இருந்தா இவன் கடமையை மட்டும் செஞ்சிருப்பான். இவன் புடவை பொறுக்க வந்தவன் தானே. காட்டுக்குள்ள ஈ எறும்பு கூட நுழைய கூடாதுன்னு சொல்ற இந்த கடமை தவறாத அதிகாரி பொம்பளைங்க போயிட்டு வர்றதுக்கு பாஸ் வாங்கி கொடுத்தா என்ன அர்த்தம்? ஏழை எல்லாம் புழைக்கணும்னு நினைக்கிற நல்லவர் இருக்கிறதா அர்த்தம்? யோ, நீ பேசாமறியா? இந்த காவாலி பயலுக்கா வக்காலத்து வாங்க வந்துட்டியா? இவனோட நரித்தனம் உனக்கு தெரியாது. மழைக்கு ஒதுங்குறவங்களை படுக்கைக்கு கூப்பிடுற வேணாம். யோ, ஒரு அரசாங்க அதிகாரிய அசிங்கமா பேசாத. இது பஞ்சாயத்து, இங்க தலைவர் சொன்னதுதான் சட்டம். இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. யோ, சும்மா நிறுத்தியா?
இதுவரைக்கும் ஏதோ கிராமத்து பஞ்சாயத்து நடக்குதுன்னு மரியாதை கொடுத்து சும்மா இருந்தேன். ஆனா இந்த பஞ்சாயத்து ஒரு தனி மனுஷனோட அதிகாரத்துல நடக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கா ஊர் கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி அப்பாவி கிராமத்து மக்களை ஏமாத்த போறீங்க? இனிமே அந்த மாதிரி ஏமாத்த நான் விட மாட்டேன். இங்க பெரிய ஐயாவை அழைத்து பேசுற, இழுத்து முடிச்சு கட்டுங்கடா. ஏய், மேல கைப்பட்டது கை இருக்காது, ஜாக்கிரதை. எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. இதோ மேடையில உட்கார்ந்து இருக்காரு பெரிய மனுஷன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நல்லவே இல்ல. ஊருக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு ஊரே சூறையாடுற கொள்ளக்காரன். கொலை செய்ய கூட அஞ்ச மாட்டான். பஞ்சாயத்து வந்துட்டா வாதி பிரதிவாதி பேச்ச கேட்டுத்தான். பெரிய சண்டியர் மாதிரி எகிறியாடா நீ பேசி. நான் இந்த ஊருக்கு ஃபாரஸ்ட் அதிகாரியா வந்த உடனே காட்டுல இருக்கிற சந்தன மரத்தை எல்லாம் வெட்டிட்டு போறதுக்கு மாலையோடையும் பணத்தோடையும் வந்தான் இந்த பெரிய மனுஷன். சந்தன மரத்தை வெட்ட சம்மதிச்ச பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கற உன் மகன் கிட்ட சொல்லிவிட்டிய, மறந்துட்டிய? இந்த தலைவர் செஞ்ச அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாம் அம்பலமாயிருச்சு. சந்தன மரத்தை கடத்த சொன்னது இவர் தான். இவரோட ஆளுங்களை வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சட்டத்தில் இருந்து இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. உடம்பு புண்ணாச்சு புடிங்கிருந்துட்டா உன விட்டுடுவேன் நினைக்கிறேன். ஒன்னு விட மாட்டேன். ராதா அவன் காதலிக்கிற அவளும் என்ன மனசார விரும்புறா. ரெண்டு மனமும் ஒத்து போயிட்டா சேர்ந்து வாழலாம்னு சட்டத்திலேயே இடம் இருக்கு. எங்க காதல் தூய்மையானது, தயவு செய்து எங்களை சேர்த்து வைங்க. அந்த தம்பி சொல்றது நியாயமா இருக்கு. மனமார விரும்புறவங்கள பிரிக்க கூடாது. அதனால அந்த பொண்ணை நேரடியா கூட்டிட்டு வந்து ஒரு வார்த்தை கேட்க வேண்டியதானே? அதுவும் சரிதான். யோ, யாராவது ஒரு ஆள் போய் அந்த பொண்ணை கூட்டு வாங்கயா. என்னமா, என்ன நடந்துச்சு? அப்பா செல்லத்துல வண்டியில தூக்கிட்டு போயிட்டான். பாத்தீங்களா தம்பி, அப்ப ஊரைய மாத்திரம் மகன் உயரத்தைய மாத்திரம். சீக்கிரமா போய் ராதாவை காப்பாத்து. ஒரு எட்டு எடுத்து வச்ச கண்டு துண்டமா வச்சிடுவேன். ஏய், கையில அருவா இருக்குங்கிற திமிர்ல பேசுறியா? இங்க பாரு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அவனை. சீக்கிரம் போங்க. Thank you.
எனக்கு கிடைக்காத உடனே வேற எவனும் கட்டிக்க விட மாட்டேன்டி.
செல்லதுரை, குற்றவாளிகளை சட்டமும் தர்மமும் விட்டு வைக்கிறது இல்ல. அக்கிரமக்காரங்க என்னைக்குமே ஜெயிக்க முடியாது. பெரியவங்கன்னு சொல்லிட்டு ஊரை கொள்ளையடிச்சிட்டு இருந்த ஒரு கும்பல உங்க உதவியால் அரெஸ்ட் பண்ணிருக்கோம். தேங்க்யூ வெரி மச். யூ வெல்கம் சார். குயிலே ஏலமனதையிலே ஆதோலம் பாடும் அண்ணமே உயிலே வாழாத வாழ குறுத்து.